கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கிய வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை தொடர்ந்து எட்டு நாட்கள் நடைபெற்றது இதையடுத்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டார் போது ஏற்பட்ட குறைவால் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் மீண்டும் கரூரில் நேற்று திடீர் சோதனை தொடங்கிய அதிகாரிகள் அடுத்தடுத்து ஏழு இடங்களில் சோதனை நடத்தி பரபரப்பை ஏற்படுத்தினர் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட கோதை நகர் பகுதியில் அமைந்துள்ள சக்தி மிஸ் உணவக உரிமையாளர்கள் கார்த்திக் மற்றும் அதிபர் ரமேஷ் இருவரது சீல் வைக்கப்பட்ட வீடுகளில் சீலை அகற்றிவிட்டு சோதனை தொடங்கினர் மூன்று மணி நேரம் சோதனை நடத்தினர் அங்கு சோதனையை முடித்துக் கொண்டு புறப்பட்ட அதிகாரிகள் காந்திபுரம் பகுதியில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நண்பர் அரசு ஒப்பந்ததாரர் சங்கர் ஆனந்த் என்பவரின் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கும் வீடு மற்றும் காமராஜபுரம் பகுதியில் அமைந்துள்ள பி எஸ் கே பில்டர்ஸ் பொறியாளர் பாஸ்கர் அலுவலகம் வையாபுரி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஆடிட்டர் அலுவலகம் காளிபாளையம் பெரியசாமி வீடு மற்றும் ஜவஹர் பஜார் பகுதியில் அமைந்துள்ள பழனி முருகன் நகைக்கடையில் அடுத்தடுத்து சோதனையை நடத்தி பரபரப்பை ஏற்படுத்தினார் மற்ற இடங்களில் சோதனை நிறைவடைந்த நிலையில் கரூர் ஜவஹர் பஜார் பகுதியில் உள்ள பழனி முருகன் நகைக்கடையில் மற்றும் தொடர் சோதனை நடைபெற்றது நேற்று இரவு பதினொன்று முப்பது வரை நடைபெற்ற சோதனைக்கு பிறகு மீண்டும் இரண்டாவது நாளாக கரூர் ஜவஹர் பஜார் பகுதியில் உள்ள அதே பழனிமுருகன் நகைக்கிடையில் தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அப்பகுதிகளில் துப்பாக்கி ஏந்திய மத்திய துணை படை வீரர்கள் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கைதுக்கு பிறகு கரூரில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருவது பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்